ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கு நான் பப்ளிக் எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தோம். இது லாஸ்ட் மினிட்ஸ், லாஸ்ட் ஹாஃப் டே தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்னைக்கு நைட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதாவது 100% உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய வினாக்கள் அதோட ஆன்சரோட சேர்த்து இதில் கொடுத்துருக்கேன். 7 2 mark இருக்கு இல்லையா, அது மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா 2 mark அண்ட் 4 mark கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் அப்டேட் பண்ண எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சுக்கோங்க. இதுலேயும் லாஸ்ட்டில் 2 mark அண்ட் 6 mark எது எது படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது கொஸ்டின் வித் ஆன்சரோட காமிச்சிருக்கேன். நம் மாநிலம் இந்த ஆண்டு வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளது. எங்கள் ஊரில் நூலக கட்டிடம் கட்ட இந்த பயிற்சி இருக்கு இல்லையா, இது ஒன்று வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பலகை, தாமரை, கோவில், வெங்காயம், தலைமை, இது கேள்வி, இது மட்டும்தான் கேள்வி. இந்த பலகை தாமரைங்கிறது கேள்வி, இது மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்கன்னு கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்கள் 2 தொடர் வந்து உருவாக்கணும். நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, 2 தொடர், ரெண்டையும் சேர்த்து ஒரே தொடரல்ல, 2 தொடர் உருவாக்கணும். ஒவ்வொரு தொடருக்கும் 1 mark. அடுத்து 3வது பேச்சு பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக அப்படிங்கிறது. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ, நிலத்தை கிளறணும்டா, அப்போ தான் வகுறு நிறையும். 3வது, அன்னைக்கு அவனுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்க வேண்டியது தானே, ஊட்டாண்ட விளையாண்ட குழந்தைய அப்பா எங்கே இஸ்தின்னு போனார். பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, 3 நாளாக சிரமப்படுது. பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லை, 3 நாட்களாக துன்பப்படுகிறது. ரவைக்கு சித்தப்பனை காவலுக்கு போகச் சொல், இரவு சித்தப்பாவை காவலுக்கு போகச் சொல் எழுதலாம், இல்லைன்னா இரவு சிற்றப்பனை காவலுக்கு போகச் சொல் எழுதலாம். இப்போ நான் சொன்ன இல்லையா மொத்தம் எத்தனை பயிற்சி சொல்லியிருக்கேன் அப்படின்னா 7 2 mark அட்டன் பண்ணணும். அதில் 1, 2, 3, இது 3 கம்பல்சரி வரக்கூடியது. அடுத்து 4வது இருக்கக்கூடிய கீழ்கண்ட தொடர்களில் அடைப்புக்குள்ளுள்ள பெயர் சொல்லை தொடர்கேற்றவாறு மாற்றி எழுதுக. இதில் ஏதாவது 2 தான் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் கம்பல்சரி கொஸ்டின்னு சொல்ல முடியாது, ஆனால் உங்களுக்கு அந்த நம்ம எழுத வேண்டிய 7ல் 1 இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கபிலன் திறமையானவன் என்று டேஸ் தெரியும்னு கொடுத்துருப்பாங்க, குமரன் ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க, அதை குமரனுக்கு அப்படின்னு மாற்றி, அதாவது இந்த டேஸை நிரப்பி தான் எழுதணும். குமரனுக்குன்னு மட்டும் எழுதுனீங்கன்னா ஆன்சர் பண்ண மாட்டாங்க, 2 mark கிடைக்காது. இப்போ நேற்று முதல் அணைன்னு கொடுத்துருக்காங்க, அணையின் இதோட சேர்த்து எழுதணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தொடரில் இடம்பெற்றுள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. ஏற்கனவே 3 கம்பல்சரின்னு சொல்லியிருந்தேன், இது 4வது. வாழைக்காட்டில் குயில்கள் அலறிக்கொண்டும் காகங்கள் கூவிக்கொண்டும், வாழைக்காட்டில் குயில்கள் கூவிக்கொண்டும் காகங்கள் கரைந்து கொண்டும், இந்த போல்டாக கொடுத்துருக்குது ஆன்சர், இது மட்டும்தான் மாற்றம் செய்ய போகிறீங்க. முருகன் சோறு சாப்பிட்டு பால் குடித்தான்னு கொடுத்துருக்காங்க, முருகன் சோறு உண்டு பால் பருகினான் அப்படின்னு நீங்கள் விடை எழுதணும். இந்த பயிற்சியில் இருக்கக்கூடியது 2, அப்போ 4 2 mark ஆச்சு. அடுத்து 5வது பார்த்தீங்கன்னா முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம், வெண்பாவிற்குரிய தலைகள் யாவை, மயங்கொழி சொற்களை ஒரே தொடரில் அமைத்தழுதுக, இது 5வது கம்பல்சரி கொஸ்டின், புரியுங்களா. அப்போ இதுவரைக்குமே நமக்கு 5 வந்துருச்சு, மீதம் இருக்கக்கூடிய 4 என்னவா இருக்கும் அப்படின்னம்னா வினா அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த வினாக்கள், முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம், வெண்பாவிற்குரிய தலைகள் யாவை, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா திருவளர் செல்வன், திருவளர் செல்வன், பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடர் எது, பிழைக்கான காரணம் கூறுகன்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த அமைப்பில் இருக்கக்கூடியது 1, சேர்த்து 6 ஆச்சு. மீதம் இருக்கக்கூடிய 3ல் 1 புணர்ச்சி விதி, 2வது பகுபத உறுப்பிலக்கணம், 3வது இலக்கண குறிப்பு அல்லது கலைச்சொல் தருக, இந்த 3ல் 1 கேட்பாங்க, புரியுங்களா. மொத்தம் சேர்த்து தான் உங்களுக்கு 9 2 mark, அதில் 7 நீங்கள் அட்டன் பண்ணணும். இப்போ இதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா 5 கம்பல்சரி கொஸ்டின் உங்களுக்கு கொடுத்துட்டேன், உறுதியாக உங்களுடைய வினாத்தாளில் இடம்பெறக்கூடிய வினாக்கள். அடுத்து அதை குருவினாவை பொறுத்த வரைக்கும் கவிஞர் சிற்பி எவற்றை பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார், நகரம் பட்டை திட்டிய வெள்ளை வீரமாகிறது விளக்கம் தருக, எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவப்படுத்துகிறார், தருமமிகு சென்னையின் கந்தகோட்டத்துள் வளர்தளமோங்கு கந்தவேலை தொடருக்கான பதவுரை, கழிவிழா ஒளிவிழா விளக்கம் தருக, ஒருமுக எழினி பொருமுக எழினி குறிப்பு உரைக, இறைமகனார் இல்நிலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர். இந்த 7 படிச்சிங்க அப்படின்னம்னா நீங்கள் 3 அட்டன் பண்ணலாம். ஆல்ரெடி நான் 12 கொடுத்துருந்தேன், எக்ஸாமுக்கு ஹாஃப் டே இருக்கக்கூடிய டயத்தில் வெரி ஸ்லோ லேர்னர்ஸ்க்கான மெட்டீரியல் இது, கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்டன் பண்ண வேண்டிய வினாக்கள் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருவினாவை பொறுத்த வரைக்கும் நடையழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்து, அக்காலத்தில் மனநப் பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை, புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு உரைக, கீழ்த்திசை சுவடி நூலகம் குறித்து எழுதுக, பின்னணி இசை படத்தின் காட்சியமைப்பிற்கு எவ்வாறு உயிரூட்டும் சான்று தருக, எத்திசையும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு, மொத்தம் 6 கொடுத்துருக்கேன். இந்த 6 படித்தா அட்டன் பண்ண வேண்டிய 2 2 mark கொஸ்டின் உரைநடையில் நீங்கள் அட்டன் பண்ணலாம். மற்றபடி குருவினாவும் மனப்பாட பாடலும் 7 மணிக்கு வீடியோ அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் மார்னிங்குள்ளே நான் ஆல்ரெடி கொடுத்த எல்லாத்தையும் படிங்க. நான் இப்போ கொடுக்கக்கூடிய இந்த 7 மணிக்கு அப்டேட் பண்ணக்கூடிய வினாக்களை இன்னும் நல்லா ஃபோர்ஸாக படிங்க. அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல், எழுத்துப்பிழை இல்லாமல் எழுதும் பட்சத்தில் நீங்கள் 4 mark முழுசாக எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறது ஆன்சரோட சேர்த்தே அப்டேட் பண்ணுறேன். ஆல்ரெடி நீங்கள் வாங்கினவங்களுக்கு தெரியும், அப்படி வாங்காதவங்களுக்கு ஃபுல் ஆன்சர், இந்த இப்போ நான் வாசிக்கிற இந்த இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு 1 mark 2 mark 4 mark அண்ட் 6 mark கொஸ்டின் வரைக்கும் கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணும்னா என்னுடைய ஜிபே நம்பர்
8072021998 வாட்ஸ்அப்பும் அதே நம்பர் தான். அந்த நம்பருக்கு 150 பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அமைச்சிங்கன்னா உங்களுக்கான கொஸ்டின் வித் ஆன்சர் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். அடுத்து அணி இலக்கணம், இந்த 3 ஃபைவ் மார்க்கில் அட்டன் பண்ணணும். ரொம்ப ஷார்ட் அவுட் பண்ணி 3 கொடுத்துருக்கீங்க. நீங்கள் எக்ஸாமில் எதெந்த 3 அட்டன் பண்ணுறதுக்கு 5 கேட்டு தான் உங்களை 3 எழுத சொல்கிறாங்க. அப்போ அந்த 3-4 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு அணி இலக்கணத்தை சூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நயம்பார் அட்டல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். 3வதாக தமிழாக்கம் சூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த 103 நம்பரில் இருக்கக்கூடிய பழமொழியை வாழ்க்கை நிகழ்வில் அமைத்து எழுதுதல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 3-4 மார்க்குமே அட்டன் பண்ணிடலாம். அணி இலக்கணம் நான் சொல்கிற அதை படித்தா போதும். நயம்பாராட்டல் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது நானே வீடியோ போட்டிருக்கேன். என்னுடைய சேனலோட பேர் TNTET ஆர்ட்ஸ் அப்படிங்கிறத போட்டு நயம்பாராட்டல் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனால எப்படி எழுதணும் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப ஷார்ட்டாகவே சொல்லியிருப்பேன். அதனால் உங்களுக்கு ரொம்ப புரியும், புரியுங்களா? அடுத்தது திணைத்துறை, அதற்கான கதை எப்படி எழுதுறது அப்படிங்கிறது நம்முடைய வெப்சைட்லேயே போட்டிருக்கோம், kalvikavi.com அப்படிங்கிறதுல. ஏகதேச உருவகணியை சான்றுடன் விளக்குக. உவமை அணியை சான்றுடன் விளக்குக. நிரல் நிறை அணியை சான்றுடன் விளக்குக. இது 3 படித்தீங்க அப்படின்னம்னா ஒரு 4 மார்க் கொஸ்டின் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மொழித்திறன் பயிற்சியில் தமிழாக்கத்தை பொறுத்த வரைக்கும் இது மட்டும்தான் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. லேர்னிங் இஸ் ட்ரெசர் தட் விட் ஃபாலோ இஸ் இட்ஸ் ஓனர் எவ்ரிவேர், புரியுங்களா? கற்றவருக்கு சென்ற மேடமையெல்லாம் சிறப்பு. என் நியூ லாங்குவேஜ் இஸ் என் நியூ லைஃப், புதிய மொழி புதிய வாழ்க்கை, அவ்வளோதான். ரொம்ப ஷார்ட், புரியுங்களா? பழமொழியாக அப்படியே ப்ரோவர்ப்ஸை பழமொழியாக மாற்றி எழுதினாலும் சரி, இல்லை அதனுடைய பொருளை எழுதினாலும் சரி, எப்படி எழுதினாலும் உங்களுக்கு மதிப்பெண் உண்டு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க, புரியுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ லேனர் கூட கண்டிப்பாக இந்த செய்னன்றேறிதல் அறம் என்பதை வாயுரை வாழ்த்தின் துணை கொண்டு நிறுவுக அப்படிங்கிற நெடுவினாவையும், சினத்தை காத்தல் வாழ்க்கையை மேம்படுத்தும் இக்குற்றை முப்பால் வழி வெறித்துரைக்க அப்படிங்கிற நெடுவினாவையும் நல்லா படிச்சுக்கோங்க. இது போக உங்களுக்கு ஆப்ஷனில் தான் 3வது அறிவுடைமை வாழ்வின் உயர்விற்கு துணை நிற்கும் என்பதனை வள்ளுவர் வழி நின்று நிறுவுக அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவுடைமையில் இருக்கக்கூடிய நெடுவினா, புரியுங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு லாஸ்ட் மினிட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் நான் அப்டேட் பண்ணியிருக்க கொஸ்டின் மட்டுமே நீங்கள் 90 மார்க்குக்கு 7214 3012 26 26 6 32 மார்க், இது போக 14 48 மார்க் ஸ்லோ லேனரும் 48 மார்க் கன்ஃபார்மாக வாங்குறதுக்கான மெட்டீரியல் தான் இது. இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.